தர்மத்தின் சம்பளம். சிறுகதை. அந்நகரின் பிரசித்தி பெற்ற புகழ்வாய்ந்த அந்த ஹோட்டலிலிருந்து வெளிப்பட்ட முருகானந்தம் அருகிலிருந்த பெட்டிக்கடையிலிருந்து சிகரெட் ஒன்றை வாங்கி பற்ற வைத்து கொண்டு ஹோட்டல் வாசலில் நின்றபடியே சுற்றும் முற்றும் பார்த்து கண்களை ஓட்டி கொண்டிருந்தான். யாரை தேடுகிறான்? சில வினாடிகளில் அவன் முகம் பிரகாசமடைந்தது. அவன் தேடிய நபர் அவனை நோக்கி வந்து கொண்டிருந்தாள். ஒரு பிச்சைக்கார பெண்மணி, நடுத்தர வயது, என்னை பார்க்காத பரட்டைத்தலை, ஒட்டிய கன்னங்கள், பஞ்சடைந்த கண்கள், அழுக்குடன் கூடிய கிளிசல் உடை. சூரியோதயம் முதல் அஸ்தமனம் வரை நாள் முழுக்க கால் கடுக்க நின்று நடந்து தொண்டை கிளிய வருவோர் போவோரிடம் கெஞ்சி கையேந்தி கிடைக்கும் சொற்பத் தொகையை கொண்டு காலத்தை பொறுமையுடன் தள்ளும் ஓர் ஜீவன். பிள்ளைகள் படிப்பு நிமித்தம் மற்றும் மனைவியின் பணியை உத்தேசித்து குடும்பத்தை அழைத்து வராமல் மாற்றலாகி வந்தது முதல் அந்த ஹோட்டலில்தான் சாப்பிட்டு வருகிறான் முருகானந்தம். அந்த ஹோட்டலுக்கு சாப்பிட வரும் சமயமெல்லாம் வாயிலில் அந்த பெண்மணி கையேந்தி கொண்டிருப்பாள். அப்பெண்மணிக்கு ஓரிரு ரூபாய்களை தர்மம் செய்துவிட்டுத்தான் சாப்பிட உள்ளே நுழைவான். இது இன்று நேற்று நடப்பது அல்ல. அவன் என்றைக்கு மாற்றலாகி வந்தானோ அன்று முதல் நடந்து வரும் ஒரு பழக்கம். இவனது ஆரோக்கிய விஷயத்தில் முருகானந்தம் மனைவிக்கு ரொம்பவும் அக்கறை. தினமும் ஃபோனில் உரையாடும் போது எதை சாப்பிட்டீங்க, இப்படி இருக்காதீங்க, அப்படி இருக்காதீங்க என்றெல்லாம் ஏகப்பட்ட கேள்வி கணையங்களும் உத்தரவுகளும் இவனை வந்தடையும். அதற்கு பயந்தே அலைந்து திரிந்து இந்த ஹோட்டலை தேர்ந்தெடுத்து இருக்கிறான். இன்று சாப்பிட்டு முடித்து வெளியே வந்ததும் அப்பெண்மணியை காணாததால் அவன் மனம் ஒருவித திருப்தியற்ற நிலையில் காணப்பட்டது. மிக பிரமாதமாக தான தர்மங்கள் செய்ய முடியாவிட்டாலும் அன்றாடம் ஒரு சிலருக்காவது தன்னால் இயன்றவரை தர்மம் செய்யும் ஓர் பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்ததால் அன்று தர்மம் செய்யாமலேயே சாப்பிட்டு முடித்ததில் அவனுக்கு நிறைவில்லை. தன்னை நோக்கி அப்பெண்மணி வருவதை கண்டதும் தயாராக ஓர் 5 ரூபாய் நாணயத்தை எடுத்து வைத்து கொண்டான். நாணயமும் நல்லாயிரு மகராசா வாழ்த்தும் இடம் மாறின. முருகானந்தம் அங்கிருந்து சென்றதும் அப்பெண்மணி ஹோட்டல் வாயிலில் முன்னின்று கொண்டாள். ஹோட்டலை ஏக்கத்துடன் அன்னார்ந்து பார்த்தாள். இவ்வுலகை விட்டு மறையும் முன் ஒரு தடவையாவது எல்லோரையும் போல ஹோட்டல் உள்ளே சென்று டேபிள் முன் அமர்ந்து ஆசை தீர விரும்பியதை வாங்கி சாப்பிட்டு விட வேண்டும். ஏக்க பெருமூச்சு வடிவில் அவளை அறியாமல் வார்த்தைகளாக வெளிப்பட்டது. மறுநாள் மாலை முருகானந்தம் வழக்கம் போல வந்தான். ஹோட்டல் வாயிலில் நின்றிருந்த அப்பெண்மணியிடம் வழக்கத்திற்கு மாறாக 50 ரூபாய் நோட்டு ஒன்றை கொடுத்து, இந்தாம்மா, நாளை என் பையனுக்கு பிறந்த நாள் விழா, இன்று இரவு ஊர் செல்கிறேன், வர 4-5 நாட்கள் ஆகும், அதனால தான் 50 ரூபாய் என புன்னகையுடன் கூறியவாறே சாப்பிட உள்ளே சென்றான். அப்பெண்மணிக்கு சந்தோஷம் பிடிபடவில்லை. இன்னும் கொஞ்சம் பணம் சேர்த்து கொண்டு ஹோட்டலுக்குள் சென்று அமர்ந்து ஆசை தீர சாப்பிட்டு நீண்ட நாள் ஏக்கத்தை தீர்த்து கொள்ளலாம் மனதுக்குள் தீர்மானித்து கொண்டாள். 5 நாட்களுக்கு பிறகு மீண்டும் திரும்பி வந்தவன் வழக்கத்திற்கு மாறாக சற்று தாமதமாக அன்று காலை சாப்பிட சென்ற சமயம் ஹோட்டல் முன் ஜனத்திரல். ஆள் ஆளுக்கு பரபரத்து கொண்டிருந்தனர். காவலர்கள் ஹோட்டல் பணியாளர்களை ஏதேதோ விசாரித்து கொண்டிருக்க ஆம்புலன்ஸில் ஒவ்வொருவராக ஏற்றப்பட்டு கொண்டிருந்தனர். ஹோட்டல் இழுத்து மூடப்பட்டிருந்தது. அங்கு கூடியிருந்தவர்களிடம் விசாரித்ததில் சாம்பாரில் பல்லி விழுந்து அதை சாப்பிட்டவர்கள் உடனே மயக்கமடைந்து வாந்தி எடுத்ததையும் மருத்துவமனைக்கு அவர்கள் கொண்டு செல்லப்படுவதையும் விழாவாரியாக எடுத்துரைத்தார்கள். முருகானந்தத்திற்கு பகீர் என்றது. ஒருவித பதட்டத்துடன் ஆம்புலன்ஸில் உள்ளே எட்டி பார்க்க பாதிக்கப்பட்டவர்களில் ஒருத்தியாக அந்த பிச்சைக்கார பெண்மணியும் இருந்தாள். கண்கள் சொருகிப்போய் துவண்டு கிடந்தாள். இவள் எப்படி இங்கே என அவன் குழம்பிய போது இன்னொருவரிடம் கூறி கொண்டிருந்தார். பாவங்க, வழக்கமாக வெளியில் நின்று பிச்சை எடுக்கும் இவள் அதிசயமாக இன்று காலை ஹோட்டல் உள்ளே வந்து ஓர் ஓரமாக டேபிள் முன் அமர்ந்து வேண்டியவற்றை ஆசை தீர வாங்கி சாப்பிட்டிருக்கிறாள். சாம்பாரை அதிகமாக வாங்கி சாப்பிட்டதால் இவள் நிலைமைதான் கவலைக்கிடமாக உள்ளது. ஆம்புலன்ஸ் படுவேகத்துடன் அங்கிருந்து கிளம்பிச் சென்றது. அன்றைய மாலை நாளிதழில் அந்த பிச்சைக்கார பெண்மணி மட்டும் இறந்து விட்டதாகவும் மற்றவர்கள் ஒரு வழியாக பிழைத்து கொண்டார்கள் என்று
செய்தியை வெளியானதை கண்டு அதிர்ச்சி அடைந்தான் முருகானந்தம். வழக்கமாக தான் சென்று சாப்பிடும் நேரத்தில் அந்த பிச்சைக்கார பெண்மணி சென்று சாப்பிட்டு உயிரை விட்டிருக்கிறாள். ஏதோ ஒரு சக்தி அன்று அவளை சற்று தாமதமாக செல்ல வைத்திருக்கிறது. தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். அருகிலிருந்த பெட்டிக்கடையிலிருந்து டிஎம் சவுந்தரராஜனின் குரலை காற்றில் மிதக்க வைத்து கொண்டிருக்க முருகானந்தம் நெஞ்சமோ பாறாங்கல்லாய் கனத்தது. பிச்சைக்கார பெண்மணிக்காக அன்று காலை தயாராக எடுத்து வைத்திருந்த அந்த 5 ரூபாய் நாணயத்தை பாக்கெட்டிலிருந்து எடுத்து உள்ளங்கையில் வைத்து கண் கொட்டாமல் வெறித்து நோக்கி கொண்டிருந்தான். என் உயிரை கொடுத்து உன் உயிரை காப்பாத்திட்டேன் மகராசா. அப்பிச்சைக்காரி நாணய வடிவத்தில் தோன்றி அவனிடம் இப்படி கூறுவதாகப்பட்டது அவனுக்கு. பொலபொலவென கண்ணீர் முத்துக்கள் உதிர்ந்தன.